வெல்கம் டு கேரல்ஸ் குக்ஸ் அண்ட் கிராப்ஸ். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு சூப்பரான தோசை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். முடக்கத்தாங்கீரையில் இந்த மாதிரி இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இலைகள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ரெண்டே ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன், நாலு சின்ன வெங்காயம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். பூண்டு, மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கீரை பேஸ்ட்டை மாவோடு சேர்த்து கலக்கிக்கலாம். நான் இன்னைக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 கரண்டி அளவுக்கு மாவு இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவு நல்லா கலந்து வந்துட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தோசை மாவில் உப்பு சேர்த்துருப்போம். எக்ஸ்ட்ராவாக இந்த கீரை கொஞ்சம் சேர்த்ததுனால நம்ம உப்பு கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தோசை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம இப்போ மாவு ஊற்ற போகிறோம். தோசை இந்த அளவு ஊற்றினா போதும், ரொம்ப பெருசாக ஊற்ற வேணாம். கொஞ்சமாக இதில் மேலே ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை வந்து மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், இது நல்லா டக்குன்னு வெந்து வந்துடும். நம்மளோட சூப்பரான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிட்டு. முடக்கத்தாங்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது வந்து கால் வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். இது வந்து கசப்பு தன்மை இருக்கிறதுனால இதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி தோசையாக சுட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.